ஹாய் 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 மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழை இலை சேனலில் என்ன விலாக் பார்க்க போகிறீங்கன்னா சண்டே சமையல் ஸ்பெஷல் சமையல் விலாக் தாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து ஒரு ரிலாக்ஸான சண்டே அப்படின்னு தான் சொல்லணும். ஒரே மழை 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு கொஞ்சம் இருந்தாலும் கொஞ்சம் என்ன சொல்லணும், இந்த வீக்கெல்லாம் ஒரு டல்லாக போனாலும் இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகிருக்குது. நான் சொல்லுறது யூஎஸில் சம்மர் ஸ்டார்ட் ஆகிருக்கு, சென்னையில் நம்ம ஊரில் வெயில் கொளுக்குதுன்னு கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அங்கேருந்து கேட்கும்போது ஐயோ அங்கே அங்கே வந்து ஹாட்டாக இருக்கா, அப்போ இங்கே கொஞ்சம் இதுவாக இருக்குப்பா, சில்லுன்னு மழையாக இருக்குப்பா அப்படின்னு கேட்கும்போது அதை நாங்கள் அந்த வெதரை என்ஜாய் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு அலாதி ஒரு இன்பம். இங்கே இருக்கிறவங்களுக்கு, யூஎஸில் இருக்கவங்களுக்கு சென்னையில் கொளுத்துது, இங்கே வந்து சில்லுன்னு இருக்குது அப்படிங்கிறது. இன்றைக்கி வந்து நான் வந்து இந்த மட்டன் குழம்புல வந்து என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சமாக வந்து முள்ளங்கி சேர்த்து பண்ண போகிறேன். முள்ளங்கிலே வந்து இங்கே வந்து ரெண்டு கலரில் முள்ளங்கி இங்கே கிடைக்குங்க. ஒன்று வந்து லைட்டு கொஞ்சம் பிங்க் கலரில் ஒரு முள்ளங்கி கிடைக்கும், ப்ளஸ் ஒயிட் கலர். இது நம்ம சென்னையில் கிடைக்குமாங்கிறது எனக்கு தெரியல, நம்ம ஊரில் இந்தியாவில் கிடைக்குமாங்கிறது எனக்கு தெரியல. பட் வந்து இங்கே வந்து யூஎஸில் வந்து ரெண்டு கலரில் முள்ளங்கி வருது. நான் ரெண்டுமே வாங்கி பார்த்தேங்க, ரெண்டுமே ஒரே டேஸ்ட்டு தான், ஒன்றும் வித்தியாசம் தெரியல எனக்கு. அதனால் எனக்கு வந்து அந்த பிங்க் கலரில் அதை போட்டால் எங்கே வந்து அதில் எனக்கு என்னவோ ஒரு எண்ணம், அதில் வந்து கொஞ்சம் ஏதாவது சாயம் அதெல்லாம் இருக்குமா, கொஞ்சம் அந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு சந்தேகம். ஸோ எதுக்கு இந்த சந்தேகம், வெள்ளை கலரில் முள்ளங்கி வாங்கிட்டால் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து முள்ளங்கியில் வந்து கொஞ்சமாக மட்டன் கலந்து செய்ய போகிறேன். ஏற்கனவே நான் மட்டன் வந்து பிரியாணி செய்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுட்டேன். அப்போ சண்டே பிரியாணியே செய்ய வேண்டியதானம்மா, ஏமா வந்து முள்ளங்கி போட்டு செய்கிறேன் அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து தோசை மாவு போட்டிருக்கனால அதுக்காக எனக்கு வந்து குழம்பு தேவைப்படுது. அதனால தான் நான் வந்து வீட்டில் வந்து பிரியாணி செய்யலாம் அப்படின்னு கொஞ்சம் மட்டன் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி வந்து முள்ளங்கியும் கொஞ்சம் வந்து மட்டனும் போட்டு வந்து செய்ய போகிறேன். மட்டனே கூட நீங்கள் போட்டு செய்யலாம், பட் இந்த முள்ளங்கி கொஞ்சம் ஆட் பண்ணும்போது அது வந்து ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உருளைக்கிழங்கு காமனாக போடுவாங்க. முள்ளங்கி வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களாங்கிறது எனக்கு தெரியல, பட் வந்து முள்ளங்கியில் போட்டு மட்டன் நீங்கள் செஞ்சாலும் சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வந்து மட்டன் குழம்பு வச்சுட்டு ரசம் வைக்க போகிறேன். ரசம் வச்சுட்டு அதாவது எங்கள் வீட்டில் மட்டும்தான் வந்து வித்தியாசமான ஒரு காம்பினேஷனில் வந்து சைட் டிஷ்லாம் வந்து எங்கள் வீட்டில் வரும். ரசத்துக்கு வாழைக்காய் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வந்து ஒரு வாழைக்காய் வந்து ஒரு ரெண்டு வாழைக்காய் வந்து எங்கள் வீட்டில் அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வாடி போய் கிடந்தது. சரி அதை ஏன் விட்டு வைப்பானே, வா நான் இன்றைக்கி செஞ்சிடுறேன் உன்னை கதம் கதம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாழைக்காய் வந்து பொரியல் செய்கிறதுக்காக கட் பண்ணி வச்சுட்டேன். மட்டன் குழம்பு, ரசம், வாழைக்காய். ரசத்துக்கு வாழைக்காய் பொரியல் எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா? ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக செய்யணும். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வாழைக்காவை குட்டி குட்டியாக நறுக்கி கொஞ்சம் வந்து தேங்காய் தூவி ஒரு மாதிரி செய்வாங்க. எனக்கு தெரியல அது வந்து வாழைக்காய் கூட்டுன்னு சொல்லுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது வந்து நம்ம மட்டன் வந்து முன்னாடியே வேக வச்சுட்டாங்க, அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பவுலில் நான் போட்டிருக்கேன். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் நான், அதனால் உங்களுக்கு அது கொஞ்சம் கெட்டியாக வந்து விழருது. நான் என்ன பண்ணேன், நான் வந்து சமையல் வந்து கொஞ்சம் குயிக்காக முடியலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணேன், சாட்டர்டேவே வந்து மட்டன் வாங்கிட்டு வேக வச்சுட்டு சூடானதுக்கப்புறம் அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ ஏற்கனவே வந்து எனக்கு வந்து மட்டன் வெந்துருச்சு, வெந்து இருக்கிற மட்டனுக்கு தான் மொத்தமாக வாங்கினதை நான் அப்படியே வந்து வேக வச்சுட்டேன். ஸோ பிரியாணி இந்த வீட்டில் செய்கிறதுக்கும் எனக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி அதில் ஒரு பவுல் நான் அப்போவே தனியாக வச்சேன், கொஞ்சம் எலும்பு கொஞ்சம் சதா வர மாதிரி இருக்கிற ஒரு பீசஸ்லாம் எடுத்து நான் வச்சேன். ஏன்னா குழம்புக்கு அப்படி இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைங்க, அதனால் அப்படி வச்சுருக்கேன். அதனால் நெக்ஸ்ட்டு வந்து ரசம் செஞ்சுட்டு வாழைக்காய் வந்து செய்ய போகிறேன். எங்கள் வீட்டில் தான் வந்து வித்தியாசமான அந்த காம்பினேஷன்லாம் நடக்கும். பீஸாவுக்கு யாராவது ஊறுக்காய் வச்சு சாப்பிடுவீங்களா? யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பீஸாவுக்கு நான் வந்து ஊறுக்காய் வச்சு சாப்பிடுவேன். அதே மாதிரி வந்து எந்த பீஸாவாக இருந்தாலும் சரி, அது டொமினோ பீஸாவாக இருந்தாலும் சரி, பீஸா ஹட்டில் செஞ்ச பீஸாவாக இருந்தாலும் சரி, எந்த பீஸாவாக இருந்தாலும் சரி, நான் வந்து பீஸாவுக்கு வந்து ஊறுக்காய் வச்சு சாப்பிடுவேன். அதே மாதிரி இன்னொன்றும் எங்கள் வீட்டில் ஒரு நடக்கும், அது வந்து நான் சாப்பிட மாட்டேன், எங்கள் வீட்டில் இருக்கிற ஒருத்தர் சாப்பிடுவார். என்னதுன்னா பாயாசத்துக்கு வெள்ளை சாதம் போட்டு பிசைஞ்சி அடிப்பாங்க, சாப்பிடுவாங்க. அதுதான் நான் வந்து சொல்கிறேன். அதனால் வந்து இந்த காம்பினேஷனில் நாங்கள் எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டேன். இந்த மாதிரி வித்தியாசமான ஏதாவது ஒரு உங்களுக்கு ஏதாவது இந்த சாப்பிட்றதில் இதை வச்சு நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாவது நீங்கள் பண்ணுறதா இருந்தால் எனக்கு மனசில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் எந்தளவுக்கு என்னென்ன என்னை விட ரொம்ப மோசமாக அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுப்பேன்ல. ஸோ நான் வந்து பீஸாவுக்கு ஊறுக்காய் வச்சு சாப்பிடும் போது கேட்குறவங்களுக்கு வந்து என்னது பீஸாவுக்கு ஊறுக்காவா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் வந்து எனக்கு பிடிச்சிருக்குங்க, நான் என்ன பண்ணுறது. அதே மாதிரி எனக்கு இன்னொரு
ஒன்றும் பிடிக்கும். எனக்கு வந்து ஊருக்கால எல்லா ஊருக்காலும் நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு வந்து வெறும் வந்து எலுமிச்சைப்பழம் ஊருக்கா மட்டும்தான் பிடிக்கும். மாங்காய் நிறைய பேருக்கு வந்து மாங்காய் ஊருக்கா பிடிக்கும், அதே மாதிரி சில பேருக்கு வந்து நாத்தங்காய் ஊருக்கா பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன். பூண்டு ஊருக்கா, இஞ்சி ஊருக்கா, என்னென்ன ஊருக்கா, தக்காளி ஊருக்கா எல்லாம் ட்ரை பண்ணிட்டேன். ஏன்னா என்னுடைய ஃபேவரட் வந்து லெமன் ஊருக்கா தான், அதுவும் வந்து ருச்சி பிராண்டு லெமன் ஊருக்கா தான் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஆனால் வந்து ருச்சி பிராண்டு இங்கே யூஎஸில் கிடைக்கிறது இல்லைங்க, ரொம்ப ரேராக தான் கிடைக்குது. அப்படியே இருந்தாலும் லெமன் ஃப்ளேவர் கிடைக்கிறது இல்லைங்க. நானும் ட்ரை பண்ணிட்டேங்க, நானும் அதை வாங்குறதுக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், என்னால் வாங்க முடியலைங்க. அதனால் வந்து வேறு பிராண்டு லெமன் ஊருக்காக தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி லைட்டாக கொதி வந்த பிறகு கொத்தமல்லியை தூவிட்டு இறக்கிட வேண்டியதான். ஏன்னா வந்து மட்டன் நம்ம ஏற்கனவே வேக வச்சாச்சுல, ஸோ வந்து ரசமும் முடிஞ்சிச்சு, மட்டன் முடிஞ்சிருச்சு, வாழைக்காவும் வந்து நல்லா வந்து வறுத்துட்டேன். வறுத்து இதை வந்து நான் வந்து ஆக்சுவலாக வந்து நாளைக்கும் சேர்த்து இந்த வாழைக்காய் நான் செஞ்சுருக்கேன். ஏன்னா வந்து இன்றைக்கி சண்டே இல்லை, அதனால் வந்து யாரும் வாழைக்காய் வந்து அவ்வளோவா எடுக்க மாட்டாங்க. ஆனால் வந்து நான் வந்து கட் பண்ணிட்டேன், ஸோ ஒரேடியாக செஞ்சிடலாம் நான் செஞ்சிட்டேன். ஸோ நான் மட்டும்தான் இந்த வாழைக்காய் வந்து பாதி என்னால் முடிக்க முடியும்னு நினைக்கிறேன் இந்த சண்டேக்கு. பொதுவாக சண்டேனாலே வந்து ஏதாவது வெஜிடேபிள் நம்ம குக் பண்ணோம்னா வீட்டில் இருக்கவங்க ரொம்பவே கடுப்பாயிடுவாங்க. என்னால் சண்டேனாலே நான்வெஜ் அப்படின்னு சொல்லி முத்திர குட்டி வச்சுட்டாங்க. ஆனால் வந்து என்னால் வந்து சில விஷயங்கள் வந்து என்ன சொன்னால், வீட்டில் வந்து தோசை இருக்குது, ஸோ எனக்கு வந்து நைட்டு வந்து தோசைக்கு எனக்கு குழம்பு வேணும். அதனால் வந்து நான் எனக்கு ரெண்டு குக்கிங்காக இருந்தால் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும், கொஞ்சம் சண்டே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து குழம்பு வச்சேன். ப்ளஸ் வந்து இந்த சண்டே வந்து என்ன பண்ணேன்னா, கரம் மசாலா சுத்தமாக காலி வீட்டில், அதனால் வந்து கரம் மசாலாவை வந்து அரைச்சி நான் வந்து ஒரு இதில் வந்து கண்ணாடி இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஒரு இதில் நான் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாகலாம் நான் வந்து அரைக்க மாட்டேன், கொஞ்சமாக தான் அரைப்பேன். ஜஸ்ட்டு ஒரு 2 மந்த்ஸுக்கு வர மாதிரி தான் கரம் மசாலாவே நான் வந்து அரைப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு 2 மந்த்ஸுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதை தான் நான் வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த குக் பண்ணும் போதே இந்த கேப்லேயே நான் வந்து டக்கு டக்குன்னு எங்கள் வீட்டில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கோ அதெல்லாம் அரைச்சிருவேன். என்னுடைய குக்கிங் ஒர்க்கு, சண்டே குக்கிங் ஒர்க்கு ரொம்ப சூப்பராக உங்ககிட்ட பேசிக்கிட்டே வந்து ரிலாக்ஸாக குக் பண்ணி முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்டு தாங்க, சண்டேனாலே ரெஸ்ட்டு தானே, அதுதான் நான் பண்ண போகிறேன். இப்போ தூங்க போகிறேன் ஃபஸ்ட்டு. இந்த வ்ளாக் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா வாழை இலச்சினில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க.